வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆரம்பத்திலேயே ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள போகிறோம். இலங்கை அணியினுடைய மிகச்சிறந்த வீராங்கனையாக காணப்படும் சாமரி அத்தப்பத்துவுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் மாதத்துக்கான மிகச்சிறந்த வீராங்கனையாக அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இங்கிலாந்துக்கு எதிராக இங்கிலாந்தில் வைத்து 20-20 தொடர் ஒன்றை முதல் முறையாக இலங்கை மகளிர் அணி 2-1 அடிப்படையிலே கைப்பற்றியது. அதே நேரம் இவருடைய அணித்தலைமையின் கீழ் இறுதியாக ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் இலங்கை மகளிர் அணி வெள்ளிப்பதக்கத்தை வென்றிருந்தது. தொடர்ச்சியாக சதம் அரை சதம் அணிக்கு தேவையான போதெல்லாம் தனது பங்களிப்பை சிறப்பாக வழங்கி வரும் சாமரி அத்தப்பத்துவுக்கு தான் செப்டம்பர் மாதத்துக்கான மிகச்சிறந்த வீராங்கனைக்கான விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். சாமரி அத்தப்பத்தினுடைய சாதனைகள் மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் என நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். இலங்கையிலே வளர்ந்து வருகின்ற ஒரு இளம் தமிழ் பேசும் கிரிக்கெட் நட்சத்திரமான ஷாருஜன் சண்முகநாதன் இப்போது அடுத்த கட்டமாக தனது சர்வதேச பயணத்தை ஆரம்பிக்கிறார். பாகிஸ்தான் இடம்பெற இருக்கின்ற 19 வயதுக்குட்பட்டோருக்கான தொடருக்காக அவர் இலங்கை குழாமிலே பெயரிடப்பட்டிருக்கிறார். துடுப்பெடுத்து ஆடக்கூடிய விக்கெட் காப்பாளரான ஷாருஜன் கடந்த ஒரு சில போட்டிகளிலும் கூட இலங்கைக்காக சிறப்பாக ஆடியிருந்தார். துடுப்பாட்டத்திலும் விக்கெட் காப்பாளரும் சிறப்பாக செயற்படக்கூடிய ஷாருஜன் சண்முகநாதன் 19 வயதுக்குட்பட்டோருக்கான இலங்கை அணியிலே இப்போது இடம்பிடித்து பாகிஸ்தானுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். அங்கே பாகிஸ்தான் 19 வயதுக்குட்பட்டோருக்கான அணிக்கும் இலங்கை அணிக்கும் இடையிலான போட்டிகள் இடம்பெற இருக்கிறது என்பதையும் ஞாபகப்படுத்துகிறோம். எனவே அவருடைய கிரிக்கெட் எதிர்காலம் சிறப்பாக அமைய நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு செப்டம்பர் மாதத்துக்கான மிகச்சிறந்த வீரராக இந்திய அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சுப்மன் கில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இன்று நாளிலே அவரும் அந்த விருதுக்கு அறிவிக்கப்பட்டார். அவரும் சமீப காலமாக இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்கி 1-20 அதிநேரம் டெஸ்ட் போட்டிகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி வருகிறார். இதன் காரணமாக அவருக்கு அந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெற இருக்கிறது. பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் போட்டி இடம்பெற இருக்கின்ற மைதானம் ரசிகர்களால் முழுமையாக நிரப்பப்படும் என்று நம்பப்படுகிறது. நாளை இந்த போட்டி அகமதாபாத்திலே இடம்பெறப் போகிறது. உலகத்தின் மிகப்பெரிய மைதானமாக கருதப்படும் அகமதாபாத்தில் இந்த போட்டி இடம்பெறுவது இன்னும் ஒரு முக்கியமான விடயம். இந்திய அணி இதுவரைக்கும் விளையாடிய 2 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலும் பாகிஸ்தானும் சிறப்பாக இந்த முறை உலக கிண்ணத்தில் ஆடி வருகிறது. பாகிஸ்தான் சார்பாக நாளை அப்துல்லா ஷஃபிக், இமாமுல்லாக் பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஷவுட் ஷக்கில், இஃப்திகார் அகமது, ஷடாப் கான், முகமது நவாஸ், ஷெயின் ஷா அஃப்ரிடி, ஹசன் அலி, முகமது வாசிம், ஹரிஸ் ராவ் ஆகியோர் களமிறங்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்திய அணிக்குள்ளே வந்தால் இந்திய அணி பலமாக இருக்கிறது. ரோஹித் சர்மா, இஷன் கிஷன், சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கே எல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா, ரவி அஸ்வின் அல்லது முகமது ஷமி இருவரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ் போன்றவர்கள் இருக்கிறார்கள். முதல் போட்டியிலே அஸ்வினுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சிறப்பாக அவர் ஆடியிருந்தார். அதேநேரம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியிலே அஸ்வினுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அவருக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூர் அணியிலே அணித்துக் கொள்ளப்பட்டார். எனவே நாளை இடம்பெறுகின்ற போட்டியில் அஸ்வின் அல்லது முகமது ஷமி இருவரில் ஒருவர் களமிறங்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்திய அணியிலே இப்போது குல்தீப் யாதவும் பிரதான சுழல் பந்து வீச்சாளராக இடம்பெற்றிருக்கிறார். அவரோடு ரவீந்திர ஜடேஜாவும் இணைந்து கொள்கிறார். அஸ்வினும் இணைந்து கொண்டால் கூடுதல் பலமாக இருக்கலாம். நாளை இந்த போட்டி மதியம் 2 ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கான விவரங்களை கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போது இடம்பெற்று வருகின்ற போட்டி நியூசிலாந்துக்கும் பங்களாதேசுக்கும் இடையிலான போட்டி. இந்த போட்டியிலே முதலில் தொடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 50 245 ஓட்டங்களுக்கு 9 விக்கெட்டுகளை இழந்தது. அணி சார்பாக முஸ்பிகுர் ரஹீம் 66 ஓட்டங்களையும், அகமதுல்லா 41 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். நியூசிலாந்து அணி சார்பாக லக்கி ஃபெர்குசன் 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். இப்போது நியூசிலாந்து 205 ஓட்டங்களை எடுத்திருக்கிறது. 2 விக்கெட்டுகளை இழந்து 38.5 ஓவர்களில் 246 என்பதுதான் அவர்களுக்கு இலக்கு. அவர்களுக்கு இன்னும் 41 ஓட்டங்கள் மாத்திரமே தேவைப்படுகிறது 67 பந்துகளில். இவைதான் இன்று நாளிலே நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.